நீர்வளம் மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறம்பட செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, பால்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் பேசிய அவர், பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கரின் புகழும் சாதனைகளும் மறைக்கப்பட்ட நிலையில் அவரது பெருமைகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தவர் பிரதமர் நரேந்திர மோடிதான் என்றார். அம்பேத்கரின் வழியில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டை சிறப்பாக வழிநடத்தி வருவதாக கூறிய எல் முருகன், சுதந்திர தின நூற்றாண்டை கொண்டாட உள்ள 2047 ஆம் ஆண்டில் இந்தியா முன்னேறிய நாடாக திகழ வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நீர்வளத்துறையில ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார். இன்றைக்கு கிரீன் பவரை பத்தி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதை அன்றைக்கே நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழியில சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ் அப்படின்ட்டு அனைவரும் அனைவருடைய வளர்ச்சியும் சேர்ந்து இருக்கணும் என்பது, அனைவருடைய வளர்ச்சி இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, எப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கனவை இன்றைக்கு அனைவரும் வளர வேண்டும், அனைவருக்கும் வளர்ச்சி திட்டங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வேண்டுகோளாக இருந்தது. அதை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இதனிடையே சென்னை ஆயிரம்விளக்கு பகுதி 117வது வட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்புவதற்கு மக்களுக்கு உதவும் வகையில் பிஜேபி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்தார். மோர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் போன்றவற்றையும் அவர் வழங்கினார். மாநில பிஜேபி நிர்வாகிகள் வி.பி. துரைசாமி, கரு நாகராஜன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.